சக்தீஸ்வரர் கோயில். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி வட்டம் பின்னவாசல் கிராமத்தில் இருக்க ஒரு கோயில். இந்த கோயிலோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோட காலம், அதாவது கிபி 10-16 நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது. ஆனால் இந்த கோயில் வந்து அதுக்கப்புறமா வந்து 13 நூற்றாண்டில் வந்து பாண்டியர்களால் வந்து திருப்பணி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான கல்வெட்டு சான்றுகளும் இந்த கோயில் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த கோயில் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு அழிவோட விளிம்புல இருக்கு இந்த கோயில். இதுல இந்த முன்மண்டபத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த தூண்கள்லேயே வந்து பாண்டியர்கள் வந்து இங்க திருப்பணி செஞ்சதுக்கான சான்று இருக்கு. அதாவது தூண்கள்லேயே பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். பாண்டியர்களோட தூணும் சோழர் காலத்திய தூண்களும் வந்து கலந்துருக்கு இதே இந்த மண்டபத்திலேயே. சிலைகள்னு பார்த்தா இந்த கோயில பதக்கி எந்த சிற்பங்களும் இல்லை. ஒரு முருகன் சிலையும் ஒரு பைரவர் சிற்பம் ஒன்று இருக்கு. இது ரெண்டு தான் கொஞ்சம் பழங்காலத்து சிற்பம் சொல்லலாம். அதே மாதிரி இங்க வந்து நந்தி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எந்த சிற்பங்கள் எந்த சிலைகள் எதுவுமே இப்போதைக்கு இந்த கோயில் இல்லை. அதே மாதிரி கல்வெட்டுகள் வந்து இந்த கோயில இருக்கு. அதே மாதிரி இந்த இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா இந்த கோயிலோட கட்டம் திருப்பணி செய்யும் போது இந்த திருநிலை கால வந்து பல்லவத்திரையர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தானம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து இந்த கல்வெட்டு மூலமா சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி புதர் மண்டி போயிருக்கு, அதனால கல்வெட்டு பக்கத்துல போக முடியாது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த கோயிலோட திருப்பணியினப்ப இந்த முன் மண்டபம் கட்டுறதுக்கு வந்து இங்க ஆதனூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து தன்மம் கொடுத்துருக்க செய்தி வந்து இந்த கல்வெட்டுல வருது. அந்த ஆதனூருங்கிற ஊர் வந்து இங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு 6 அம்புலி ஆறு ஓடுது. அந்த ஆறோட அந்த கரையில இருக்கிறதா அந்த ஆதனூருங்கிற கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்க தானம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ இது மூலமாவே இந்த கோயில் வந்து திருப்பணி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ மொத்தமா சிதிலமடைஞ்சிருச்சு இந்த கோயில். ஃபுல்லா எல்லா கல்லும் அப்படியே உடஞ்சு உடஞ்சு அப்படியே ஒரு மாதிரி வெயில விழுந்து கிடக்கு. கோயிலை சுத்தி வரும் இந்த கருங்கல் அந்த அமைப்புகள் வந்து அப்படியே கிடக்கு. இப்போ இங்க இருக்க கல்வெட்டு தான் வந்து இங்க இருக்கிறதுலேயே பெரிய கல்வெட்டா காணப்படுது. இந்த கல்வெட்டுல வந்து இந்த ஊரோட பேர் வந்து புன்னை வாயில்னும் இது வந்து சுந்தரபாண்டிய வளநாட்டை சேர்ந்தது அப்படிங்கிற இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்வெட்டு வந்து சடையவர்மன் குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு. இதோட காலம் வந்து கிபி 1259. இந்த கல்வெட்டு அதே மாதிரி சொல்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து திருக்கோயில் எழுப்பவும் அகரம் அமைக்கிறதுக்கும் இடம் தானம் கொடுத்ததை பத்தின செய்தி வந்து இந்த கல்வெட்டுல வருது. இந்த கல்வெட்டு தான் இப்போதைக்கு முழுசா சேதமடையாம இருக்கு. இதுக்கு பக்கத்துல இன்னொரு கல் ஒன்று பெருசா இருந்துச்சு, அது கீழே விழுந்திருக்கு. அது இது அது ஃபுல்லாவே மூடிடுச்சு எல்லாம் மண்ணு போட்டு. அது எதுவும் பிரட்டி பார்த்தா அதுல எதுவும் கல்வெட்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கோயிலோட நிறைய பாகங்கள், அதாவது தூண்கள் கற்கள் எல்லாமே வந்து இந்த கோயிலை சுத்தி ஒரு 100-200 மீட்டர் பரப்பளவுல அப்படியே செதறி கிடக்கு. இந்த குளத்துக்குள்ள ஒரு கல் விளக்கு ஒண்ணு இருக்கு. அது இப்ப தண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியல. உள்ள வந்து ஒரு கல்லாலான விளக்கு ஒண்ணு இருக்கு. இந்த கோயிலோட காலம் வந்து கட்டடக்கலை அமைப்பு வச்சு சோழர் காலம்னு சொன்னாலும் ஆனா இது இங்கே சோழர்களுக்கான கல்வெட்டு எதுவுமே கிடைக்கல. பாண்டியர்கள் வந்து புனரமைப்பு செய்யப்பட்ட அந்த பீரியட்ல உள்ள கல்வெட்டுகள் தான் நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி கோயில் வந்து சோழர்கள் பாண்டியர்கள் அதுக்கப்புறம் மராட்டியர்களோட கட்டிடக்கலையும் இந்த கோயில் வந்து காணப்படுது. இந்த வெளிப்புற முதல் சுவர், அதே மாதிரி இங்க பைரவருக்கு இது கட்டியிருந்தது, அந்த மாதிரி சில அமைப்புகள் மராட்டியர் காலத்திலயும் கட்டப்பட்டிருக்கு. ஆனா இப்ப எல்லாமே மொத்தமா சிதிலம் அடைஞ்சு அப்படியே இந்த கோயிலே வந்து ஒரு சுத்தமா பயனற்று போய் அப்படியே ஒரு இதுவா கிடக்கு மொத்தமா. இந்த கோயில் வந்து இப்ப ஃபுல்லா அப்படியே மரங்கள் வேரோடி அப்படியே ஃபுல்லா வெறும் மரமா வளர்ந்து கோயில் விமானத்திலிருந்து முன்மண்டபம் எல்லா இடமே அப்படியே மரங்கள் இது அப்படியே முட்புதர்களா வந்து சூழ்ந்திருக்கு. இது வந்து இப்போதைக்கு பயன்பாடு இல்லாம தான் இருக்கு. பிரதோஷம் அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான நாட்கள்ல மட்டும் ஊர் மக்கள் வந்து இங்க வந்து வழிபாடு நடத்திட்டு போறாங்க. இந்த விமானத்துல வந்து மேற்புறமா இருந்தா சிகரத்துக்கு கீழே வந்து சில சுதை சிற்பங்கள்லாம் இருக்கு. அதாவது வந்து தட்சிணாமூர்த்தி அந்த சிற்பம், அதே மாதிரி அந்த நந்தி அதுவளோட சிற்பம், இந்த இதுகள்லாம் காணப்படும். மற்றபடி இங்க கீழே இருக்க தேவகோஷ்டங்கள்ல வந்து எந்த விதமான சிற்பங்களும் காணப்படல. தேவகோஷ்டங்கள் வந்து அப்படியே வெறுமனை விடப்பட்டிருக்கு. இந்த கிராம மக்கள் வந்து இந்த மாதிரி விளக்குகள் மின் விளக்குகள் வந்து அமைச்சு இந்த கோயில வந்து கொஞ்சம் வெளிச்சம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில பண்டிகை நாட்கள்ல வந்து இந்த கோயில் வந்து வழிபாடுனா திறந்துகிட்டு இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் இன்னைக்கு அதோட கடைசி நாட்கள் எண்ணிட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கு இந்த கோயிலோட நிலைமை. ஒரு அழிவோட விளிம்புலயே இருக்கு இந்த கோயில். பாதி கோயில் வந்து புதஞ்சிருக்கு. அப்படியே அந்த அதிஷ்டான பகுதி எல்லாமே புதஞ்சிருக்கு. கோபிடம் அதிஷ்டானம்லாம் அதெல்லாம் நம்ம ரெனோவேட் பண்ணும் போது எடுத்தா இன்னும் சில கல்வெட்டுகள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கோயில்.